கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிவிஎஃப்சிஎல். நேற்று போட்ட வீடியோ யாராச்சும் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஐகார்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும். அதை தொட்டு பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஏர்ட்ராப் எப்படி வர வைக்கிறது, அதுவும் வர வச்சா எப்படி 10 ரூபா 29 ரூபா ஏர்ட்ராப் எப்படி வர வைக்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வர வைக்கணும்னு ஒரு 5 ட்ரிக் சொல்லியிருப்பேன், அதை வரிசையாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணிட்டு உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸை தொடுங்க. தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி இருக்குங்களா, அதை பார்த்தீங்கன்னா கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துருங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக். ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா சோலோ ரேங்க்டு மேட்ச் போடுங்க. போட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா போயா அடிக்க பாருங்கள். போயா முக்கியம், ரொம்ப ரொம்ப 5 கில்ஸ் மேலே அடிக்க பாருங்கள். 5 கில்ஸ் இல்லைனா 5 கில்ஸ்க்கு மேலே அடிச்சுட்டு போயா கண்டிப்பாக அடிக்கணும். போயா கண்டிப்பாக அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போயா அடித்து அடுத்த நிமிஷம் லாபிக்கெலாம் வராதிங்க, அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீ ஃபயர் விட்டு வெளியே போயிட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்க. திரும்ப வந்து லாகின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் ஏர்டாப் இல்லை 29 ரூபீஸ் ஏர்டாப்புக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஜிமெயிலை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு புது ஜிமெயில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு புது ஜிமெயில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்ண ஜிமெயிலே ஓயாம பண்ணால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வராது, ஏன்னா அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிப்பாங்க ஃப்ரீ ஃபயரு. ஓ ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஓயாமல் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன், அதனால் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா நியூ ஜிமெயில் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ட்ரிக்கு மற்ற 2 ட்ரிக் முதல்ல சொன்னேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது ட்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணாத பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் ஆஃபர் 20 ரூபீஸ் ஆஃபர் வந்துடும். ஆனால் டாப்அப் பண்ணுற பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் ஒரு 50% பார்த்து பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்ச 50% டாப்அப் பண்ணுற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணுற பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் கண்டிப்பாக இருக்கணும். 3 டேஸ் விளாடாமல் சும்மா லாகின் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. ப்ளே பண்ணாதீங்க, லாகின் மட்டும் பண்ணிட்டு கொடுக்குற ரிவார்டு என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோலோ ரேங்க்டு மேட்ச்சில் நான் சொன்ன மாதிரிக்கே 5 கில்ஸ் அடிச்சுட்டு போய் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஆஃபர் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் டாப்அப் பண்ணுற பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா 4 ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா அது பண்ணி எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக டாப்அப் பண்ணுற அந்த ஜிமெயில் ஐடி இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நியூ ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்கும்ல அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அதில் ஃப்ரீ ஃபயரை தொட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா இல்லை, கிளியர் கேட்ச் மட்டும் தான் கொடுக்க சொல்கிறேன். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன எல்லா ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் இல்லை 20 ரூபீஸ் ஆஃபர் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு அழகாக நீங்களும் 10 ரூபீஸ் ஆஃபர் 20 ரூபீஸ் ஆஃபர்லாம் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு எலைட் பர்ஸ்லாம் போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் விஷயத்துக்குள்ளே வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான கியோ வின்னர் யார் அப்படின்னா இவர் தான். இவரை எப்படி செலக்ட் பண்ணால் ரேண்டோ கமாண்ட் பிரிக்கர் அப்படின்ற வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ணேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கிடைக்க மாட்டேங்கன்னு அப்படின்னு வருத்தப்படுறீங்க. தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க, நான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பெருசாகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ஏன்னா நான் சேனல் பெருசாகவே நான் யோசிச்சு பார்ப்பேன். நம்மளை முத முதல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அவங்க சப்போர்ட் பண்ணாங்கள்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் நான் செய்வேன். உங்களை பார்த்தீங்கன்னா சேனல் மாடரேட்டராக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடரேட்டர்னா நம்ம லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அந்த மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மனசேதம் தள்ள விடாதீங்க. இன்றைக்கி ஜெயிக்கலனா டெய்லி லைவ் டெய்லி வீடியோ இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் கியூ எப்போ அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2200 சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே கண்டிப்பாக அப்போ பார்த்தீங்கன்னா யார் அந்த 5 வின்னர்ஸ் அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணுவேன். அதனால் கியூவே கிடைக்கல அப்படின்னு நினச்சி யாரும் பொருத்தப்படாதீங்க. நான்
நான் யாரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என் சேனல் டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் நான் கொடுப்பேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் அடுத்த வீடியோ. டேக் கேர், பை கைஸ். We'll be right back.